குட். ஓகே, இப்போ கண்ணை திறந்துக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஹத்த யோகா செய்ய போகிறோம். பேர் சொல்லி அந்த ஆசனத்தை செய்ய போகிறோம். வி வில் ட்ரை டு ஹோல்ட், அதில் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த ஆசனத்தை ஹோல்டு பண்ணணும். 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும். ஓகே, எஸ் யூ கேன் ஆல் ஸ்டாண்ட். இப்போ நம்ம நின்றுன்னு செய்ய போகிறோம். நின்றுன்னு ஃபஸ்ட்டு வீரபத்ராசனம் ஹை செய்ய போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ். எஸ் ப்ரீதிங் ஹேண்ட்ஸ் அப், ப்ரீத் அவுட் டவுன். கை நல்லா எடுத்து வரணும். ப்ரீதிங், ப்ரீத் அவுட். இன், பேக்வர்ட் பெண்ட், அவுட். In, out. Yes, saying it 10 times, saying it. Breathe in, backward bend. Pinnadi bend pannano. Bend your body fully backwards. Ayya, sollunga. Sollunga, class la irukkuren, sollunga. Class la irukkuren, takkun sollunga. Naalik varikla. Sari, sari. Okay. Yes, good. இன்னும் கீழே வரணும். பன்னீர் பன்னீர் கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க. அண்ட் தலை இன்னும் கீழே குனியணும். தலை நல்லா குனியணும் கீழே. இன்னும் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. எஸ், ரிலாக்ஸ். Yes, one more round. Again, tirupi. Yes, breathe in. Yes, backward bend. Breathe out, bend forward. ஆஹா, பன்னீர் இன்னும் தலை கீழே வரணும். முட்டி கிட்ட வரணும். தலை கால் முட்டி கிட்ட தலை வரணும். எஸ், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. குட். எஸ் மணி, முட்டி மடக்காம செய்யணும். பிருத்வி, கால் முட்டி மடக்க கூடாது. இப்போ ஹிப் ரொட்டேஷன் செய்யலாம். காலை கொஞ்சம் விரிச்சுக்குங்க. காலை கொஞ்சம் விரிச்சுட்டு ஹிப் ரொட்டேஷன் செய்யலாம். எஸ், இந்த அளவு விரிச்சுட்டு ஹிப் ரொட்டேஷன். கொஞ்சம் காலை கிட்ட இப்படி வாங்க. அப்படி போ. Yes, rotate. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. பார்க்கலாம். ஃப்ரண்ட், பேக், சைட். ஆப்போசிட். Yes, good. Continue. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. Yes, good. ஓகே, இப்போ நம்ம வீரபத்ராசனம் 5 செய்ய போறோம். இதே மாதிரிதான். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பெண்ட். எஸ், இப்போ என்ன பண்ணணும்? கை காலை தூக்கி பண்ணணும். டே மாதிரி பண்ணிட்டு அப்புறமா தேவி வாங்க. எஸ்,
குட், கவுண்ட் பண்ணுங்க ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். வீரபத்ராசனம் 5. பொறுமையா செய்யணும், ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா காலை மேல தூக்கணும். சப்னா முடிச்சிட்டீங்களா? நாடி சுத்தி செய்யுங்க கொஞ்ச நேரம், நாடி சுத்தி செய்யுங்க போதும். எஸ் குட், அப்படி கூட செய்யலாம். சி, கையை கீழே சப்போர்ட் எடுத்துட்டு அப்புறமா குட். எஸ் எஸ் குட், இல்லைன்னா வால் சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க கையை வந்து வால் மேல வச்சுட்டு அப்படி கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் அப்படி ட்ரை பண்ணுங்க, கையை வால் மேல வச்சு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அப்புறமா ஆனா கையை வால் மேல வச்சிங்கன்னா இந்த காலை ஃபுல்லா தூக்கணும், இன்னும் மேல தூக்கணும். பிரேமா காலை இன்னும் மேல தூக்கணும். எஸ் எஸ் அங்க இன்னும் அங்கே இருக்கணும், கீழே வந்துடுது. வாலோ இல்ல கம்பியோ ஏதாவது பிடிச்சிட்டு செய்யுங்க. சார் தேங்க் யூ சார். தேங்க் யூ மசோனா. ஓகே பை, குட் டே. ஆ பை. லாஸ்ட் வீக் வெளியே தான் க்ளீன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். கம்மி பிடிச்சிருந்து தம்பி பிடி கம்மி பிடிச்சிருந்து எஸ் குட். எஸ் ஸ்லோலி வி வில் பி மூவிங் டு த நெக்ஸ்ட் ஆசனா, அர்த்த சந்திராசனம். அர்த்த சந்திராசனம் செய்ய போறோம். எஸ் ஃபார்வர்ட் பெண்ட், கையை தூரமா வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரமா வச்சுட்டு இப்போ ஒரு மாலை கொடுத்துங்க. கையை கொஞ்சம் தூரமா, ஆளுமும் கையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிடலாம். ஃபிங்கர் டிப்ஸ், ஃபிங்கர் டிப்ஸ் வேகிட்டு காலை நல்லா தூக்குங்க. அப்புறமா எந்த காலை தூக்கிட்டீங்களோ அந்த கையையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. செவர்கிட்ட முட்டாத.
குட் குட். முடியலனாலும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ண பண்ண வரும். ஃபர்ஸ்ட் காலை நல்லா ஒரு காலை மட்டும் தூக்கி பேலன்ஸ் பண்ணிக்கங்க, கை ரெண்டும் தரையிலே இருக்கட்டும், காலை மட்டும் தூக்கி ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்க, அப்புறமா கையை தூக்குங்க. எக் மணி செய்யுங்க. ஆ காலை மட்டும் தூக்குங்க. டேய் நீங்க ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க. குட். இன்னும் கொஞ்சம் மேலே 2 மணி. ஆ ஏ இப்போ 10 கவுண்ட் பண்ணிட்டு அப்புறமா கையை தூக்குங்க. குட் வெங்கடேஷ், குட். நல்லா செய்யறாரு வெங்கடேஷ். உங்களால கை தூக்குனா பேலன்ஸ் பண்ண முடியலனாக்கா கால் மட்டுமே தூக்கி பேலன்ஸ் பண்ணுங்க முதல்ல. குட். ஆமா இப்படி மேலேயும் பார்க்கணும், கையை மேலே இருக்க கையை பார்க்கணும். அர்த்தசந்திராசனா. இது வந்து ஒரு பேலன்சிங் போஸ் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கால் ஸ்ட்ரென்தனிங், லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஆனா காசா போகுது கஷ்டப்படும், காசா போகுதே இருக்கும். கவி கவி செய்யறாரு பாருங்க. எஸ் ட்ரை அகெய்ன் அகெய்ன் ட்ரை, டென்ஷனே இருங்க. குட் மூர்த்தி மேல பாரு. ஒழுங்கா ஃபீல் தி ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. பிரேமா நீ கை தூக்காத, முதல்ல முதல்ல கால் மட்டுமே தூக்குமா? யூ ஆர் இம்பேலன்சிங் மோர். காலை மட்டும் தூக்குங்க, காலை மட்டும் தூக்கி 10 கவுண்ட் பண்ணுங்க, அப்புறமா எந்த கால் தூக்கி இருக்கிறீங்களோ அந்த கையை தூக்கணும் ஸ்லோவா. இதை கூட நீங்க செவுர் சப்போர்ட் எடுத்துட்டு செய்யலாம், இந்த கையை செவுர் மேலே வச்சுட்டு கூட செய்யலாம். செய்யணும், திருப்பி செஞ்சுனே இருக்கணும். யூ ஹாவ் டு ஒர்க் வித் திஸ், இது கூட ஒர்க் பண்ணாதான் யூ வில் டூ, யூ கேன் டூ. ஆ 20 கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் மணி. இதுல அப்படியே அப்படியே இருந்தது, நீ கை தூக்காத, கை தூக்காம 20 என்ன? எஸ் குட் குட். அடுத்தது இதுக்கு கவுண்டர் போஸ் ஆப்போசிட்டான ஒரு ஆசனம் செய்ய போறோம். டு டேக் 1 மோர் மினிட், இன்னும் 1 மினிட் செய்யுங்க செய்யுங்க. இட்ஸ் த ஒன்லி டைம் யூ ஆர் டிவோட்டிங் ஃபார் யுவர் பாடி, உடம்புக்காக ஒதுக்குற டைம் இதுதான், அதுக்கப்புறமா நம்ம ஓடினே இருப்போம். ஸோ ஒர்க் வித் யுவர் பாடி. இப்போ ஆப்போசிட் கை தூக்குங்க பார்க்கலாம், எந்த கால் தூக்கி இருக்கீங்களோ அது ஆப்போசிட்ல இருக்கிற கையை தூக்குங்க, ஆப்போசிட் கையை தூக்குங்க. ரைட் காலை தூக்கலாம், லெஃப்ட் கையை தூக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு.
ஆப்போசிட் கையை தூக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதே கையை தூக்கணும், எந்த காலை தூக்குறோமோ அதே கையை தூக்கணும். இப்போ மாத்தி தூக்குங்க. எஸ் டூ 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 டூ. ஃபர்ஸ்ட் காலை தூக்கிடுங்க, ஃபர்ஸ்ட் காலை தூக்கணும், அப்புறமா கையை தூக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வி வில் கோ டு முக உத்தானாசனா. முக உத்தானாசனா பேக்வர்ட் பெண்ட். லாஸ்ட் வீக் கூட செய்து இருந்தது அதே தான் செய்யணும். லாஸ்ட் வீக் எது திருப்பி திருப்பி செய்யணும்னா உங்களுக்கு மண்டே கிடையாது. பாருங்க, மினிமம் 10 கவுண்ட் பண்ணணும், மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ பண்ணலாம். எஸ் பாத்து, குட். எஸ் 10 கவுண்ட் பண்ணுங்க. யூ ஹாவ் டு கவுண்ட் 10. கண்ணை திறந்துனே செய்யுங்க, ஐஸ் ஓபன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணி செய்யுங்க. குட். ரொம்ப நேரம் உட்காந்துனே இருக்கிற நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனம். இது ஸ்பைனை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். பேக்வர்ட் பெண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும், சக்கராசன் எல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நின்னுனே சக்கராசன் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ் டூ முக உத்தானாசனா பேக்வர்ட் பெண்ட். பேக்வர்ட் பெண்ட் மட்டும் செய்யுங்க, சக்கராசன் வேற யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்பத்துக்கு இது மட்டும் செய்யுங்க, முக உத்தானாசன் அது மட்டும் செய்யுங்க. எஸ் கவுண்ட் பண்ணுங்க. ஹோல்டிங், நீங்க எவ்வளவு அந்த ஆசனத்துல ஹோல்ட் பண்ணுவீங்களோ அப்பதான் உங்களுடைய பிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சும்மா அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஹோல்ட் கவுண்ட் 10, 15, 20, எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியுதோ கவுண்ட் பண்ணுங்க. முன்னாடி வா, கம் ஃப்ரெண்ட், கொஞ்சம் அங்கே அங்கே. ஆ எஸ், இப்ப செய்யுங்க. ஃபீல் த ரிஜிடிட்டி ஆஃப் யுவர் ஸ்பைன். உங்க ஸ்பைன் எவ்வளவு ரிஜிடா இருக்குது ஃபீல் பண்ணுங்க. எஸ் வெங்கடேஷ்க்கும் கொஞ்சம் இருக்கு ஸ்பைன் வந்து, இன்னும் ஃப்ளெக்சிபிள் பண்ணணும் பேக்வர்ட் பெண்டிங்ல.
திருப்பி செய்யுங்க, டு இட் அகெய்ன். ஸ்பைனுடைய ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணனும், அவ்வளோ ஈஸி இல்லை. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், கஷ்டப்பட்டாதான். அடுத்தது நம்ம பிரசாரித பாத உத்தானாசனா செய்ய போறோம். பிரசாரித்தனா விரிஞ்ச. லாஸ்ட் வீக் செய்த நம்ம பிரசாரித்த காலை விரிச்சுட்டு தலையை கீழே வைக்கணும். காலை விரிச்சுக்கங்க, காலை விரிங்க, காலை விரிச்சுட்டு ரெண்டு கையும் ரெண்டு காலுக்கு நடுவில் ரெண்டு கையும் பாருங்க. அப்புறமா கால முடியும். இன்னும் காலை விரிக்கணுமா பிரேமா? யூ ஹேவ் டு ஸ்ப்ரெட் யுவர் லெக்ஸ் மோர். காலை நல்லா, எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் உள்ளங்கையாவது தரையில வைங்க. உள்ளங்கை உள்ளங்கை வரைக்கும் தலை தரையில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தலையை இப்ப உள்ள வெளியே உள்ள வெளியே செய்யுங்க. இன் அவுட் இன் அவுட், எஸ் குட் குட் ட்ரை. நீங்க சுஜாதா கை ரெண்டு காலுக்கும் நடுவுல வைக்கணும், வெளியே வச்சிருக்கிறீங்க. ரெண்டு காலுக்கும் நடுவுல கையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்சைட் பிட்வீன் யுவர் லெக்ஸ், உங்க கை வந்து ஆமா இப்படி இருக்கணும். முடியாதவங்க இந்த ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம், செய்யுங்களேன் வெங்கடேஷ் செய்யுங்க. இது பாருங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸும் நீங்க பண்ணிட்டு அப்புறமா இது செய்யலாம். எஸ் டூ லைக் திஸ். கால் நல்லா வெளியே வரணுமா பிரேமா? சாரி, கை கை நல்லா வெளியே வரணும், நல்லா உள்ள போகணும். இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க ஃபர்ஸ்ட். முட்டி மடக்காம செய்யணும். கை இன்னும் வெளியே வரணும், நல்ல வெளியே. இன்னும் எவ்வளவு வெளியே எடுக்க முடியும் கை உங்களால? எவ்வளவு தூரமா கொண்டு போக முடியும் கொண்டு போங்க. இன்னும் கை உள்ள வரணும். நீங்க செய்யும்போது நீங்க இது செய்யுங்க ஃபர்ஸ்ட். இது பாருங்க, மண்ணு வாங்குறது, இங்க இருந்து மண்ணு எடுத்து இங்க போகணும், உள்ள இங்க இருந்து எடுத்து இப்படி பண்ணி பார்க்கலாம். கை நல்லா உள்ள போகணும், இன்னும் உள்ள எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்து எவ்வளவு தூரமா போட முடியும். எஸ் தலை உள்ள போகணும், இன்னும் குட். பிரசாரித்த பாத உத்தான ஆசனா, எஸ். எஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எஸ் இன் அவுட் செய்யுங்க ஃபர்ஸ்ட். இன் அவுட் கை உள்ள வெளியே உள்ள வெளியே. தலை உள்ள போனோம் கை, உங்களுக்கு இன்னும் தலை உள்ள போனோம் கை, இன்னும் உள்ள போனோம், இன்னும் உள்ள போனோம். நல்லா ஸ்பைன் வந்து அப்படியே நிக்குது, ஸ்பைன் வந்து நேரா அப்படியே நிக்குது. ஸ்பைன் வளையணும், ஆமா இன்னும் வளையணும். தலை உள்ள போனோம், ட்ரை பண்ணுங்க. குட் குட், அந்த மாதிரி பாருங்க. இப்ப தலை கொஞ்சம் உள்ள போதா? எஸ் பட் முட்டி மடக்கிட்டீங்க, ஓகே பரவாயில்ல செய்யுங்க.
செய்யுங்க, நிக்க கூடாது, செய்யணும். யூ ஹாவ் டு டூ. ஆ செய்யுங்க, ஒரு முறை செய்யுங்க பார்க்கலாம். ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஹிப் ஓப்பனிங்க்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தலையில பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், அதிகமாச்சுன்னா பிரெயின் நல்லா வேலை செய்யும், ஹார்ட்டுக்கு வேலை கம்மி. இல்லைன்னா ஹார்ட் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, மேலே மேல் மாடிக்கு பிளட்டு சர்க்குலேட் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்படி செய்யும்போது ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. உட்காரலாம். நவ் யூ கேன் சிட். இது முடிச்சுட்டு எஸ் படிப்படியா உட்கார்ந்துக்குங்க. நம்ம அடுத்தது பூர்வ உத்தான ஆசனா செய்ய போறோம். லாஸ்ட் வீக்கே சொன்னேன் பூர்வ உத்தான ஆசனாக்கும் பஸ்டிமோத்தான ஆசனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் வீக். உட்காரலாம். பஸ்டிமோத்தான ஆசன், பூர்வ உத்தான ஆசன், பஸ்டிமோத்தான ஆசன்னா என்ன? ஆமா, இது பஸ்டிமோத்தான, இது பஸ்டிமோத்தான ஆசன். அதே கையில எடுத்துட்டு இப்படி தூக்கலாம், இது பூர்வ உத்தான ஆசன். ஞாபகம் வச்சுக்கோங்க, பஸ்டிமோத்தான ஆசன் சொல்லுங்க. பஸ்டிமோத்தான ஆசன், பூர்வ உத்தான ஆசன் சொல்லுங்க. பூர்வ உத்தான ஆசன், பூர்வ உத்தான ஆசன். எஸ் ஓகே, இப்ப இந்த செய்யலாம். கையில் வச்சுக்கோங்க, கை விரிங்க, கால் நேரா, லெக் ஸ்ட்ரெயிட், கை இப்படி வச்சுக்கோங்க, ஸ்பைன் ஸ்ட்ரெயிட். ஓகே, இப்போ ஸ்லோவா இருக்கிறீங்க, ஹிப்ஸ் ரேஸ் பண்ணுங்க, ரேஸ் யுவர் ஹிப்ஸ், கால் எப்படி? எஸ் இப்போ தலைய கீழே முடியும், கவுண்ட் பண்ணுங்க, 10 கவுண்ட் பண்ணுங்க, கவுண்ட் 10 லைக் திஸ். ஹிப்ஸ் இன்னும் மேல தூக்கணும், நீங்க இன்னும் கால் விரல தான் இப்படி வரணும், கால் விரல் தரைய தொடுற மாதிரி. ஆ எஸ் எஸ் அப்படி வரணும், குட். எஸ் எஸ் பூர்வ உத்தானாசன் கவுண்ட் 5 10 as much as you can. சுஜாதா இன்னும் இன்னும் ரைஸ் பண்ணணும் நீங்க, யூ ஹாவ் டு ரைஸ் மோர். இன்னும் மணி நீ கூடமா? ஆ arm strengthening exercise, neck exercise. கை இப்படி திருப்பணும், கை இப்படி வரணும், இருக்கணும் இப்படி, வேண்டாம் இப்படி. காலை எழுமா மணி? காலை எழு, கால் விரல் எல்லாம் வெளியே இருக்குது நல்லா. செய்யுமா? என்ன அப்படியே ரொம்ப டயர்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கு, செய்யுங்க. ஃபைவ் கவுண்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஃபைவ் கவுண்ட் பண்ணுங்க. பூர்வ உத்தானாசன், பூர்வ உத்தானாசன். எஸ் ஓகே மேம். இதே மாதிரி இன்னொரு போஸ் செய்ய போறோம் அடுத்தது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆசனம் செய்ய போறோம், உஷ்ட்ராசனம் செய்ய போறோம். இதெல்லாமே பேக்வர்ட் பெண்டிங், எல்லாமே நல்லா ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஒரே ஒரு முறை செய்யுங்க பார்க்கலாம். பூர்வ உத்தானாசன் ஒரே ஒரு முறை திருப்பி செய்யுங்க, அகெயின் டூ. பூர்வ உத்தானாசன் ஒரே ஒரு முறை செய்யுங்க, அப்புறமா உஷ்ட்ராசனுக்கு போகலாம். இன்னும் ரேஸ் பண்ணுமா திருப்பி? ஹிப்ஸை இன்னும் ரேஸ் பண்ணணும் நல்லா. குட் குட் வெரி குட். ஓகே, இப்போ முட்டி போடுங்க பார்க்கலாம். முட்டி போடுங்க, கீழ் டவுன், கீழ் டவுன்,
எஸ் பிரார்த்தனை செய்ய போறோம். ரெண்டு காலம் நடுவிலும் இப்ப அளவு கேப் இருக்கணும், இட்ஸ் அளவு கேப். எஸ் கால் நிக்கிறீங்க, பிரீதிங் மேக்ஸ் அப், பிரீத் அவுட். இந்த கைங்க, இந்த கைங்க, பேக்வர்ட் பெண்ட். நல்ல ஹிப்ஸ் முன்னாடி ரிச் பண்ணுங்க. Yes, breathe in, come up, breathe out, down. I think you can breathe in. Okay, what's the deal? Let's see, let's see, let's see, let's see, let's see. Yes, do Ustrasana. Ustrasana, Ranji Mura, say inga pakla. Ustrasana, 5 times. செய்யுங்க, இப்ப செய்யுங்க, இப்ப செய்யுங்க, செய்யுங்க. எஸ், அப்பர் பேக், லோவர் பேக் எல்லாமே நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகும். அடுத்தது படுத்துன்னு செய்ய போறோம். இன்னும் ஒரே ஒரு முறை செஞ்சுருங்க, ஒரு முறை செய்யுங்க. உஷ்ட்ராசனம் லாஸ்ட் 1 டைம், லாஸ்ட் ஒரு முறை செய்யுங்க. பிரேமா, பிரேமா செய், செய் ஒரே ஒரு முறை. ஒட்டக ஆசனம், கேமல் போஸ். குட் பிருத்வி, எஸ். கவுண்டர் போஸ் வந்து பாருங்க, கவுண்டர் போஸ் அப்படியே இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இட் இஸ் கவுண்டர் போஸ். அடுத்து சுப்த வஜ்ராசன் செய்ய போறோம். பட்டுன்னு சுப்த வஜ்ராசன் செய்ய போறோம். படுத்துக்கீங்க, லைடா ஆர் உட்காந்துனே செய்யலாம். வஜ்ராசன்ல உட்காருங்க பார்க்கலாம். வஜ்ராசன்ல உட்காருங்க. எஸ், வஜ்ராசன். இப்போ கை இப்படி, எஸ், தேங்க பண்ணோம். இப்படி எல்போ, எல்போ பாருங்க. இங்க படுத்து பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி ஃபர்ஸ்ட் பாம்ஸ், அப்புறமா எல்போ. எஸ் முடிஞ்சா தலை அந்த கீழே இருந்து வைங்க, வச்சுட்டு கை இங்க வரணும். நீங்க இவ்வளவு மட்டும் செய்யுங்க, பாருங்க இவ்வளவு மட்டும் செய்யுங்க. எல்போ கீழே வைங்க, கை தூரமா எடுத்து போயிடுறீங்க. கை என்ன பண்றது, தூரமா எடுத்து போவாது. இந்த வைங்க, கிட்ட வைங்க, கிட்ட வைங்க. இப்ப இப்படி good, good, Prithvi. Yes, Adina. Good, good. Yes. Try saying it, Sujata. This is very good. Sutta Vajrasana. Saying it.
எஸ் எல்போ வைங்க, ஃபர்ஸ்ட் பாம்ஸ் வைங்க, அப்புறமா எல்போவை ஒரு கை கிட்ட வைங்க, காலுக்கு பக்கத்திலே வைங்க கையை. இப்போ எஸ் இப்போ சாயுங்க, இப்போ ஒரு பக்கமா சாஞ்சி அந்த எல்போவை கீழே வைங்க, அப்புறமா அந்த பக்கம் பின்னாடி பின்னாடி சாயணும். இப்போ பிரேமா செய்யறாங்க, குட். பாருங்க சுற்றுலா பாருங்க, கஷ்டம்தான் உங்களுக்கு. பாருங்க நீங்க எஸ் டூ திஸ் சுப்த வஜ்ராசன் த்ரீ டைம்ஸ் ஆல் செய்யணும், செய்யுங்க. அந்த ஹீல் மேல தானே சார் உட்காருனா? ஆக்சுவலி உட்கார்ந்து இல்ல கம்ப்ளீட்டா கீழ? இல்ல இல்ல, நீ மேல தான் உட்காரணும். கம்ப்ளீட்டா கீழே உட்கார்ந்தா அது வீராசனம் ஆயிடும், வஜ்ராசன்ல தான் உட்கார்ந்து செய்யணும். நீஸ் உங்க ஐ மீன் ஹீல்ஸ் மேல தான் உட்காரணும், கால் மேலே உட்கார்ந்து செய்யணும். ஓகே மேம், கால் மேலே உட்கார்ந்து செய்யணும். ஓகே, ஃபைனலி ஒரே ஒரு ஆசனம், உப்புறப்படுத்துக்குங்க. ஜஸ்ட் ஃபைனல் உப்புறப்படுத்துக்குங்க, லை டவுன் ஆன் யுவர் பெல்லி. போட் போஸே செய்ய போறோம், வில் பி டூயிங் போட் போஸ் ஆப்போசிட்ல. வெங்கடேஷ் என்ன பண்ணுங்க, உப்புறப்படுத்துக்குங்க, கை நேரா இப்படி வச்சுக்கோங்க, கை நேரா இப்படி வச்சுக்கோங்க. ஆமா இதுதான் போட் போஸை இப்படி உப்புறப்படுத்துன்னு செய்யணும். கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எவ்வளவு உங்களால கவுண்ட் பண்ண முடியுது. கை தூக்குங்க, எஸ் மேல கொஞ்சம் விரிங்க, கவுண்ட் பண்ணுங்க, கவுண்ட். எஸ் மேல பாருங்க, நம்ம 5 மினிட்ஸ் அப்புறமா ரிலாக்ஸ் பண்ண போறோம், அதனால இப்ப நல்லா கஷ்டப்பட்டுடுங்க. 5 மினிட்ஸ் டோட்டல் ரிலாக்ஸ் பண்ண போறோம், அதனால இப்ப நல்லா கஷ்டப்படுங்க. Do it 5 times, 10 times. செய்யுங்கம்மா, செய்யுங்க. Good. Slow-வா செய்யணும், முதல்ல தரையில ஃபுல்லா படுத்துட்டு அப்புறமா ஸ்லோவா எழுதணும், இல்லைன்னா புடிச்சுக்கோங்க எங்கேயாவது. Full body exercise. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இருக்கிற நிலம் ஃபுல்லா வயிறுக்கு நல்ல எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து கொழுப்பு கரைக்கும், கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க, தொப்பை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். நீ ஒன்னும் கொஞ்சம் கறி மேல ஜஸ்ட் ஒன் மோர் ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட், ஒரே ஒரு முறை செஞ்சிடுங்க, அப்புறமா ரிலாக்ஸேஷனுக்கு போகலாம். வி வில் டூ கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் ஒரே ஒரு முறை, இன்னும் பன்னீர் 1 டைம் மோர். எஸ் அப்படியே நீங்க ரோல் கூட பண்ணலாம், யூ கேன் ரோல் ஈவன்.
எஸ் குட். ஓகே ஓகே, 5 மினிட்ஸ் உடம்ப நல்லா லூஸா விட்டுடுங்க பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டோட்டல் ரிலாக்ஸேஷன். ஜஸ்ட் லை டவுன், ரிலாக்ஸ். உடம்ப அசைக்க கூடாது. இப்போ இவ்வளவு நேரம் உங்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னேன். இப்போ 5 மினிட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும், உடம்ப சுத்தமா அசைக்க கூடாது. டோன்ட் மூவ். நேரா படுத்துக்கலாம், கூப்பிட படுத்துக்கலாம், யுவர் விஷ். பட் 5 மினிட்ஸ் யூ ஷுட் நாட் மூவ் யுவர் பாடி. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஃபுல்லி, லீவ் யுவர் பாடி லூஸ். Total relaxation. Just leave your whole body loose. Let go. Vittudunga. Totally let go. Feel that your body is getting completely relaxed.
slowly and deeply breathe in, breathe out, 5 times. Slowly and deeply breathe in. Slowly and deeply breathe out. Slowly you can move your body. Slowly you can move and feel energized. Slowly and step by step, you can come to the sitting posture. பஞ்சமுறை ஓம் சொல்ல போறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுக்கலாம்.
ஓகே, தேங்க்யூ. இது ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாளைக்கா செய்யணும்னா இந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு நீ நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ பன்னீர், வந்ததுக்கு. ஓ, மண்டே இருக்கு, மண்டே வந்துடும் சார், ரெகுலராக வந்துடும் சார். நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். ரொம்ப எல்லாம் உங்களுடைய முயற்சியா சார், நம்ம ரெண்டு பேருடைய முயற்சி. சரிங்க சார், நன்றி சார். Thank you.